அசாம் மாநிலத்தின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாடுபட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார் அசாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு கோக்ரஜாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மூன்று லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு நிலப்பட்டாக்கள் வழங்கப்பட்டதன் மூலம் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றும் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் அசாம் மாநில பழங்குடியினரின் பாரம்பரியம் மொழி வேலைவாய்ப்பு ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் கோக்ரஜாரில் மருத்துவக் கல்லூரி அமைக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் ரயில் சாலை மற்றும் விமான போக்குவரத்து இப்பிராந்தியத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அடித்தட்டு மக்களுக்காக ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இப்பிரச்சார பயணத்தை முடித்துக்கொண்டு மேற்குவங்க மாநிலம் செல்லும் பிரதமர் அங்கு ஜெயின் நகர் உல்பெரியா ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் உள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மதுரையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு தமிழகம் வருகிறார் மதுரையில் நாளை கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் பின்னர் கேரள மாநிலம் பதினம் திட்டாவில் பிற்பகலில் பிரச்சாரம் செய்யும் அவர் மாலை நான்கு மணியளவில் நாகர்கோவில் திரும்பி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதனை முடித்துக்கொண்டு பிரதமர் திருவனந்தபுரம் சென்று அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார்